Hi guys, Assalamualaikum. Namme inikku oru new recipe paaka porom. Enna recipe nu paathinga cheesy and creamy white sauce pasta da vandu nama paaka porom. So indha tasty ana pasta recipe eppadi seiyradhu nu paakalam. Vaanga nama video ku la polam. So oru 2 cup alavukku paathinga na pasta vandu eduthukka poren. Thanni vandu na already aduppula vechirundha. Aduppula vechi nalla kodikkira time la paathinga na nama vandu உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு வந்து oil வந்து ஆட் பண்ணனும் நான் வந்து மறந்துட்டேன் லாஸ்டா தான் வந்து ஆட் பண்ணேன் சோ oil வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பாஸ்தா வந்து ஆட் பண்ணிரணும் oil ஆட் பண்ணா பாஸ்தா வந்து ஒண்ணோடு ஒண்ணு வந்து ஒட்டாது சோ நான் வந்து 2 கப் அளவுக்கு வந்து பாஸ்தா வந்து எடுத்துர்க்கேன் So, pasta வந்து குக்க ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வடி கட்டிரலாம் ஒத்த ஒத்தையா இருக்கணும் பாஸ்தா ரொம்ப வந்து கொளைய விட்டற கூடாது சோ வந்து பாஸ்தா வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வடி கட்டி வந்து வெச்சுக்கணும் சோ பாஸ்தா செய்யறதுக்கு வந்து ஒரு pan வந்து அடுப்புல வெச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சோண்டு வந்து oil வந்து ஆட் பண்ணிக்கிறேன் So next paathina rendu chop panna vengayam kutti kuttiya vandu chop panni eduthukkanum and next paathina konjondu vandu poondu vandu chop panni eduthirken and next paathina oru capsicum adhavad kodamolaga vandu onnu add pannirken appuram paathina oru carrot vandu chop panni add pannirken ungalku vandu veggies la vandu endha shape la venonalum neenga vandu cut panni add pannikalam ungalku eppadi vandu cut panni add panna pidikumo andha mari cut panni add pannikonga Vegetables la add pannittu light color maarra varaikkum vadakittu vandu namma vandu eduthirnom indha vegetables ku theviyana alavu vandu salt vandu add pannikonga add pannittu nalla fine ah vandu perati vittrunga so light ah indha alavukku vandu color vandu change aanadhukku appuram vandu namma indha vegetables ah vandu thaniya vandu eduthu vechiralam So next பாத்தீங்கன்னா அதே pan யூஸ் பண்ணி வந்து white sauce வந்து செய்ய போறோம் butter வந்து எடுத்துக்கேன் butter வந்து கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துக்கோங்க so butter பாத்தீங்கன்னா low flame ல வெச்சிட்டே வந்து நல்லா melt ஆக விட்டுருங்க melt ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 teaspoon அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மைதா வந்து எடுத்துக்கறேன் So, maida add pannittu butter oda nalla blend avara maadhi vandu nalla kindi vittrunga. So, butter um maida um paathinga indha maadhi vandu nalla vandu mix aayi irukkanum. So, next paathinga na paal vandu add pandren. Paal vandu konja konjama add panni vandu nalla kindi kindi vidano katti vidama vandu nalla karachi karachi vidano nalla and creamy stage vara varaikkum paal konja konjama ooti ooti vandu nama vandu mix panni vittite irukkanum So, இந்த அளவுக்கு வந்து க்ரீமியா வர வரைக்கும் பாத்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வந்து நம்ம கிண்டி கிண்டி விடணும் சோ கட்டி வராம வந்து கிண்டி கிண்டி விடணும் சோ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு வந்து salt வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா pepper வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து pepper ஆட் பண்ணிருக்கேன் ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து garlic powder வந்து add பண்ணிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க add பண்ணிக்கலாம் garlic flavor பிடிக்கும்னா நீங்க வந்து add பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் add பண்ணிட்டு நல்லா ஃபைனா வந்து mix பண்ணி விட்டுறேன் சோ நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா first நம்ம cook பண்ணி வெச்சிருந்தோம்ல அந்த vegetables வந்து இதல வந்து add பண்ணனும் add பண்ணிட்டு நல்லா ஃபைனா வந்து mix பண்ணி விட்டுருங்க
நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம cook பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை வந்து இதல ஆட் பண்ணலாம் சோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா வந்து அந்த சாஸ்ல வந்து mix பண்ணி விட்டுருங்க சோ கொஞ்சம் கட்டியா இருந்துச்சுனா அதல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வந்து நல்லா mix பண்ணி விடுங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 கியூப் அளவுக்கு வந்து சீஸ் வந்து நான் துருவி வந்து ஆட் பண்றேன் சோ சீஸ் फ्लेவர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா வந்து mix பண்ணி விட்டுருங்க நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து chili flakes வந்து சேக்கறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா mixed herbs வந்து சேக்கறேன் சோ இந்த மாதிரி டாப்பிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் फ्लेவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க வந்து அத ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்க சாய்ஸ் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா வந்து mix பண்ணி விட்டுறலாம் சோ அவ்வளவுதான் நம்ம டேஸ்டியான சீஸ் அண்ட் க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கண்டிப்பா உங்க வீட்ல வந்து இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா வரும் இந்த ரெசிபி அண்ட் வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் டாடா பை பை அஸ்ஸலாமு அலைக்கும்